Emerald, the gentleman's instinct. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்தர விளையாட்டு இணையதளம் ThePapare.com-இன் தமிழ் கிரிக்கெட்டின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அந்த வகையிலே இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான ஆசிய கிண்ண தொடரின் சூப்பர் போர் சுற்றின் முதலாவது போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. குறிப்பாக ஆசிய கிண்ணத்தின் முதலாவது போட்டியிலும் இதே இரண்டு அணிகள் பங்கேற்றிருந்தன. இந்த போட்டியிலே, அதாவது முதலாவது போட்டியிலே, ஆப்கானிஸ்தான் அணி இலகுவான ஒரு வெற்றியினை பதிவு செய்திருந்தது. குறிப்பாக இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் மிக மோசமாக பிரகாசித்ததன் காரணமாக 106 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு மோசமான தோல்வி அவர்களுக்கு பின்னால் இருந்தது. ஆனாலுமே இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடிய இலங்கை அணி சார்ஜா கிரிக்கெட் மைதானத்திலே ஒரு வரலாற்று வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது. அதிகூடிய வெற்றி இலக்கை அடைந்து சாதனையும் படைத்திருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் தசுஷானக களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார். கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே இலங்கை அணியானது ஏற்கனவே, அதாவது கடந்த காலங்களை பொறுத்தவரையிலே இலங்கை அணியானது முதலில் துடுப்பெடுத்தாடுவதற்கு அதிகமான தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஒரு அணியாகவே இருந்தது. ஆனாலும் கூட தற்போதைய நிலையிலே அதிகமாக வெற்றி பெற்ற போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இரண்டாவதாக துடுப்பெடுத்தாடிய போட்டிகளிலே இலங்கை அணி தற்போது அதிகமாக வெற்றி பெற்று வருகின்றது. அதன் காரணமாக இந்த போட்டியிலும் கூட இலங்கை அணி இரண்டாவதாக துடுப்பெடுத்தாடுவதற்கு தீர்மானித்திருந்தது மிகச்சிறப்பான ஒரு முடிவு என்று தான் கூற வேண்டும். முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 175 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையிலே அதிகபட்சமாக ரஹ்மானுல்லா குர்பாஸ் 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர் 8 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஒரு பிடியெடுப்பு வாய்ப்பை மகேஷ் தீக்ஷணவின் பந்து வீசில் கொடுத்திருந்தாலும் துரதிருஷ்டவசமாக தனுஷ் குணத்திலக்க அந்த பிடியெடுப்பை எடுத்துவிட்டு பின்னர் பவுண்டரி எல்லைக்குள் காலை வைத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் காரணமாக அது 6 ஓட்டமாக மாறியிருந்தது. அதன் பின்னர் மிகச்சிறப்பாக திருப்படுத்தாடி இவர் 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருக்கு உதவியாக இப்ராஹிம் சர்டான் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்கள் இருவரின் ஓட்ட எண்ணிக்கை தான் ஆப்கானிஸ்தான் அணியை 175 ஓட்டங்களுக்கு எடுத்து சென்றது. இலங்கை அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையிலே அதிகபட்சமாக டில்ஷான் மதுசங்கர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையிலே ஆரம்பத்தில் மோசமாக இருந்தாலும் கடைசி 5 ஓவர்களை சிறப்பாக வீசியிருந்தார்கள். கடைசி 5 ஓவர்களிலே இலங்கை அணி 37 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இந்த பந்து ஓவர்களே இந்த போட்டியின் வெற்றிக்கு மற்றும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதற்கு முதல் மிகச்சிறப்பாக ஆப்கானிஸ்தான் அணியினர் துடுப்பெடுத்து ஆடியிருந்தனர். விக்கெட்டுகளும் அவர்கள் கைவசம் இருந்தது. ஆனால் கடைசி 5 ஓவர்களில் பந்துவீச்சாளர்கள் போட்டியை மாற்றியிருந்தனர். பின்னர் பதிலுக்கு துடுப்பெடுத்தாட களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையிலே ஒரு மிகச்சிறந்த ஆரம்பம் கிடைத்திருந்தது. ஏற்கனவே இலங்கை அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளர் நவீன் நவாஸ் ஏற்கனவே கூறியிருந்தார், இலங்கை அணி ஓட்டங்களை, அதாவது ஓட்டங்களை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஓட்டங்களை சிறப்பாக பெற வேண்டுமானால் ரஷீத் கான் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோருக்கு எதிராக மிகச்சிறப்பாக துடுப்பெடுத்தாட வேண்டும் என கூறியிருந்தார். அதனை இந்த போட்டியில் சிறப்பாக செய்திருந்தார்கள். குறிப்பாக குசல் மெண்டிஸ் ரஷீத் கான் வீசிய முதலாவது ஓவரிலே 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். குறிப்பாக 2-6 ஓட்டங்களையும் 6வது ஓவரில், அதாவது ரஷீத் கான் வீசிய முதலாவது ஓவரில் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதிலிருந்து இலங்கை அணி மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவித்திருந்தது. வந்த அனைத்து துடுப்பாட்ட வீரர்களும் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். எந்த தருணத்திலுமே போட்டியில் ஓட்டெண்ணிக்காத ஓட்ட வேகத்தை அதிகரிக்க விடவில்லை. ஓட்ட வேகத்தை சரியாக வைத்து அவர்களுக்கு தேவையான ஓட்ட வேகத்துடன் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். இலங்கை அணியை பொறுத்தவரையிலே எந்த துடுப்பாட்ட வீரர்களும் அரைச்சதத்தை கடக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரர்களும் இந்த போட்டியிலே தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். அதன்படி குசல் மெண்டிஸ் அதிகபட்சமாக 19 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பெத்தும் நிசங்க 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். தனுஷ்க குணத்திலக்க மற்றும் ஒரு வீரர் மத்திய வரிசையிலே இவர் ஏன் இணைக்கப்பட்டிருக்கின்றார், இவர் தொடர்ந்து அணியில் இருக்க வேண்டுமா என்ற கேள்விகள் இருந்தன. ஆனாலும் கூட இந்த போட்டியில் அவர் அதனை நிரூபித்திருக்கின்றார். அவர் 20 பந்துகளில் 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவரின் இந்த துடுப்பாட்டமும் இலங்கை அணி வெற்றி இலக்கை அடைவதற்கு மற்றும் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் இறுதியாக பானுக ராஜபக்ச துடுப்பாட்ட வரிசையிலே பின்னால் வந்திருந்தார். குறிப்பாக தசுன் ஷானுக்கு ஒரு இடம் முன்தள்ளி பானுக ராஜபக்ச பின்தள்ளப்பட்டிருந்தார். துடுப்பாட்ட வரிசையை பொறுத்தவரையிலே பானுக ராஜபக்ச பின்னால் வந்திருந்தாலும் மிகச்சிறப்பாக திருப்படுத்தாடியிருந்தார். வெறும் 14 பந்துகளுக்கு 31 ஓட்டங்களை விளாசியிருந்தார். இவரின் இந்த ஓட்ட எண்ணிக்கை இலங்கை அணியை இலகுவாக வெற்றி இலக்கை அடைவதற்கு உதவியிருந்தது. Dara Smart Balloon ඇද්ද? ඔබට අවශ්‍ය සියලුම groceries අඩුම මිලට Dara Smart. ගෙදර ඉන්න ගමන්. இவருக்கு அடுத்தபடியாக வணிந்து வசரங்க கடந்த காலங்களிலே சகோதரி வீரன் என கூறப்படும் இவர் துடுப்பாட்டத்தில் பிரகாசிக்கவில்லை. ஆனாலும் கூட இந்த போட்டியில் 9 பந்துகளுக்கு 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே இலங்கை அணி ஒரு இலகுவான வெற்றியினை பெற்றுக் கொண்டது. 19.1 ஓவரிலே இந்த வெற்றி இலக்கை அடைந்து இலங்கை அணி
தங்களுடைய சூப்பர் போர் சுற்றின் முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது. அது மாத்திரமின்றி சார்ஜா கிரிக்கெட் மைதானத்தில் அதிகூடிய வெற்றி இலக்கை பதிவு செய்திருக்கின்றது. இதற்கு முன்னரும் இலங்கை அணிதான் இந்த சாதனையை கைவசம் வைத்திருந்தது. அதாவது 2021 அதாவது கடந்த வருடம் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 உலகக்கிண்ண போட்டியிலே 172 ஓட்டங்களை கடந்திருந்தது. தற்போது அந்த சாதனையை முறியடித்திருக்கின்றது. ஏற்கனவே நான் பார்த்திருந்தோம், துபாயிலும் கூட அதிகூடிய வெற்றி இலக்கை பதிவு செய்திருந்தது கடந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை. இந்த போட்டியிலும் அந்த சாதனையை இலங்கை அணி பதிவு செய்திருக்கின்றது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தை பொறுத்தவரை அது மாத்திரமின்றி இலங்கை அணி தலைவர் தஷுன் ஷானுக்கு மற்றும் ஒரு சாதனையை பதிவு செய்திருக்கின்றார். இலங்கை T20 அணியின் தலைவர்களை பொறுத்தவரையிலே அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவராகவும் பார்க்கப்படுகின்றார். இவர் 14 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் 31 போட்டிகளிலே. இவருக்கு அடுத்தபடியாக தினேஷ் சந்திமால், மகேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்காரா ஆகியோர் 13 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இலங்கை அணிக்கு இந்த விடயங்கள் சாதகமான விடயங்களாக மாறியிருக்கின்றன. இலங்கை அணி இரண்டாவதாக திருப்படுத்தாடி சிறப்பாக வெற்றி இலக்குகளை அடைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும 2 போட்டிகள் ஆசிய கிண்ண தொடரில் எஞ்சியிருக்கின்றன. குறிப்பாக அடுத்த போட்டியிலே 6 திகதி இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. அதன் பின்னர் 9 திகதி பாகிஸ்தான் அணி எதிர்கொள்ள உள்ளது. இந்த 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் ஆசிய கிண்ண தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் குறித்த போட்டிகளில் இலங்கை அணி எவ்வாறு பிரகாசிக்கப் போகின்றது. அந்த போட்டிகள் தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுக்காக தருவதற்காக காத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தமிழ் கிரிக்கெட்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். நான் ஆறுமுகம் பிரதாப். நன்றி, வணக்கம்.